ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எசேக்கியேலின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்திலே அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகள் இது உயிரடையுமா என்று எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். எப்பொழுது உயிரடையும் என்றால், கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார் 4வது வசனத்திலே, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்து போன எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று நீ அவைகளை பார்த்து பேசு என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ அவைகளின் நடுவில் இப்படி ஆகிவிட்டதே, இப்படி முடிந்து விட்டதே, இப்படி மரித்து விட்டதே, இப்படி எலும்பு கூட ஆகிவிட்டதே என்று பேசக்கூடாதான். கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை. அவருடைய வார்த்தை அவர் எதற்காக அனுப்பினாரோ அது காரியமாகும்படி வாய்க்கும். ஆகவே சுய வார்த்தைகளை அல்ல, ஏதோ கற்றுக்கொண்ட வார்த்தைகளை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மரித்து போனதோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் திரும்பவும் உயிர்ப்பிப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் வாசித்து தியானித்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நீர் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. உலர்ந்து போன காரியங்களுக்கு நேராக நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அனுப்புகிறோம். வல்லமையை நாங்கள் அனுப்புகிறோம். அது திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளையும் சந்தித்தருளும். இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைவதாக என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.